தமிழக நகர்ப்புற வாக்காளர் பெருமக்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பணிவான வணக்கம். தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நகர்ப்புற ஊராட்சிகளுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2015 ஆம் ஆண்டு நடத்த வேண்டிய இந்த தேர்தலை அதிமுக அரசு தொடர்ந்து நடத்தாமல் தள்ளி போட்டு 10 ஆண்டுகாலமாக தமிழகத்திலே உள்ளாட்சி நிர்வாகத்தை ஒரு ஊழல் நிர்வாகமாக ஒட்டுமொத்தமாக மாற்றிவிட்டார்கள். இதனுடைய விளைவு தமிழகத்தில் நகர்ப்புறங்களிலே வாழ்கிற சரிபாதிக்கு மேற்பட்ட வாக்காளர் பெருமக்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், நடுத்தர வயதினர் அத்துணை பேரும் சொல்ல முடியாத கொடுமைகளுக்கு கடந்த காலங்களில் ஆளாக்கப்பட்டதை நாம் மறந்திருக்க முடியாது. குறிப்பாக பல நேரங்களில் குடிநீர் தண்ணீருக்கு மக்கள் ஆளாய் பறந்த காட்சி இன்னும் பசுமையாக நினைவில் உள்ளது. அதேபோல் கழிவுகள் அகற்றுவதில் ஊழல், கடுமையான கொசு தொல்லை, கொசு மருந்து அடிப்பதிலே கூட ஊழல் செய்து கொசுவை பரப்பி அதன் மூலம் ஏராளமான நோய் நொடிகளை பரப்பிய சாதனை தான் அதிமுக ஆட்சியின் சாதனை என்பது நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அதுபோல் உள்ளாட்சி நிர்வாகங்கள் அனைத்தையும் தனியாருக்கு தாரை வாய்த்து ஒப்பந்தக்காரர்கள் கான்ட்ராக்டுடைய கொள்ளைகளுக்கு பலி கொடுத்தது தான் அவங்க அதிமுக ஆட்சி செய்த சாதனை என்பதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். குறிப்பாக மின்சார விளக்கு பொருத்துவதிலே கூட தமிழகம் முழுவதும் கான்ட்ராக்டுக்கு விட்டு 1000 கோடி ஊழல் செய்ததை ஏற்கனவே பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எனவே மின் விளக்கு பொருத்துவது, கழிவுநீர் அகற்றுவது, சாக்கடைகளை சுத்தம் செய்வது, நகர்ப்புறங்களிலே இருக்கிற கொசு மருந்து அடிப்பது, குடிதண்ணீர் வழங்குவது போன்ற அனைத்திலேயும் மக்களுடைய நேரடி பங்களிப்பு இல்லாமல் நிர்வாகத்தின் மூலம் அதிகாரிகளை பயன்படுத்தி ஒரு ஊழல் நிர்வாகத்தை நடத்திய அந்த ஆட்சிக்கு தமிழக மக்கள் முடிவு கட்டி கடந்த சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்னர் நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி 10 ஆண்டுகாலம் ஊழல் நிர்வாகத்தை ஊதாரித்தனமாக செலவழித்திருக்கிற, அனைத்திலேயும் ஊழல் முறைகேடுகள் கொள்ளையடித்திருக்கிற கமிஷன் ராஜ்யம் நடத்தியிருக்கக்கூடிய அதிமுக ஆட்சிக்கு முடிவு கட்டி இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வாக்களித்து பெருவாரியான வெற்றியை தேடித்தர வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மாநில அரசுகளையே நகர முனிசிபாலிட்டிகளை போய் மாற்றுகிற மத்திய அரசு படிப்படியாக நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகளை ஊற்றி மூடுவதற்கான ஒரு சட்ட திருத்தங்களை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அனைத்திலேயும் இன்றைக்கு கார்ப்பரேட் மயம் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை நடைமுறையாக இருக்கிறது. எனவே பாஜக அதிமுக என்கிற இந்த இரண்டு பேரும் ஆபத்திலிருந்து தமிழக நகர்ப்புற மக்களை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு வாக்காளர் பெருமக்களாக இருக்கிற உங்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நகர்ப்புறத்தில் இருக்கிற சாதாரண ஏழை எளிய மக்கள் பல்வேறு வேலைவாய்ப்புகளை இழந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக நகர்ப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கிற நகர்ப்புற உள்ளாட்சி திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடு முழுவதும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே திரிபுராவிலும் கேரளாவிலும் இப்படிப்பட்ட திட்டங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிகளை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழகத்தில் நகர்ப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வற்புறுத்தலை ஏற்றுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மாண்புமிகு MK Stalin அவர்கள் இன்றைக்கு தொடக்க நிலையிலே நகர்ப்புற உள்ளாட்சிக்கு வேலை உறுதி திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறார். அதை அனைத்து மாநகராட்சிகள், அனைத்து நகராட்சிகள், அனைத்து பேரூராட்சிகளுக்கும் விஸ்தரிப்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராடும், வாதாடும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, மக்களுடைய உடனடி தேவைகளுக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயலாற்றுகிற, ஊழல் முறைகேடுகள் அப்பழுக்கு கூட இல்லாத, அதனுடைய அகராதியில் ஊழல் என்ற வார்த்தைக்கே இடமில்லாத அப்பழுக்கற்றார் தொண்டர்களை கொண்டிருக்கிற இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. எனவே உள்ளாட்சியிலே நல்லாட்சி என்பதோடு ஊழலற்ற முறையில் நகர்மன்ற உறுப்பினர்கள், பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள், மாநகர வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் செயல்படுவதற்கு உறுதி கொண்டிருக்கிற இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு, அப்படிப்பட்ட நேர்மையான, மக்களுடைய தேவைகளுக்கு அயராது போராடி வருகிற,
உடனுக்குடன் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சென்று தீர்வு காணுகிற, எந்த நேரத்திலும் 24 மணி நேரமும் ஒரு தீய இணைப்பு நிலையம் போல் செயல்படுகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு நீங்கள் சுத்தியலர்வால் நட்சத்திர சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அதேபோல மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு அவரவர்களுக்கு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்க சின்னத்திலே வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.